தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களை எல்லாம் சுயமரியாதை உணர்வோடும் விடுதலைக்கான சிந்தனையோடும் வளர்த்து கொண்டிருக்கின்ற தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த மாநாடு பல்வேறு காரணங்களுக்காக ஒருங்கிணைக்கப்பட்டாலும் இந்துத்துவ பாசிச பயங்கரவாதத்திற்கு எதிராக ஒரு சில சவால்களையும் தான் வைத்திருக்கிறது. இப்போ இங்கே ஒரு மூணு திருமணம் நடந்தது இல்லையா, சாதி மறுப்பு திருமணம், சுயமரியாதைக்கான திருமணம். இந்த மாதிரி திருமணத்தை வந்து பிஜேபி அரசாலையோ இல்லை ஆர்எஸ்எஸ் அரசாலையோ செய்ய முடியுமா? நாட்டின் மிகப்பெரிய அக்கறை கொண்டவர்களாக பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த மதவாத சக்திகளால் சாதி ஒழிப்பு திருமணத்தை செய்ய முடியாது என்னும் போது இவர்கள் மனித சமூகத்துக்குள் ஒற்றுமையை ஏற்படுத்துபவர்கள் அல்ல என்பதை தன்னுடைய நிலைப்பாட்டின் மூலமாக அறிவிக்கிறாங்க. ஜாதி தான் அவர்களுடைய முதலிட. இந்தியாவில் சாதி இருக்கும் வரை பிஜேபியும் ஆர்எஸ்எஸ்ஸும் இருக்கும். ஒரு முறை என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், நீங்கள் வந்து பார்ப்பனர் என்ற வார்த்தை கொஞ்சம் பேசாதீங்க, சினிமாவில் இருக்கிறீங்க, ஏன்னா அவங்க தான் நிறைய இடங்கள்லாம் இருக்கிறாங்க, கொஞ்சம் வார்த்தைகள் கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் பேசுங்களேன் அப்படின்னாரு. என்ன எப்படி பேசணும்னா, ஒரு பிராமணர்னு பயன்படுத்துங்களேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், அதை விட சுவாமிஜின்னு சொல்லிட்டுமா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். என்னங்க நீங்கள் இப்படி பேசுகிறீங்கண்ணா, இது ஏன் மன்னியா, இங்கே நான் எப்படி வாழணும்னு நான் தானே முடிவு செய்யணும், ஏன் மன்னி நீ என்னை பதுங்க வைக்கிறேன், அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இந்த கூட்டங்கள் வந்து இந்த மாநாடு இந்த கூட்டத்தை அழைத்திருந்தாலும் ஆனால் இந்த கூட்டம் பெரியாருடைய நினைவு நாள் ஒருங்கிணைக்கப்பட்டது. ஒவ்வொருத்தருமே ஒருங்கிணைஞ்சிருக்கிறாங்க, மாநாட்டுக்கு கூப்பிட்டுருக்கிறாங்க, ஆனால் வந்ததுக்கான விருப்பம் ஒவ்வொருத்தருடைய தனி மனித விருப்பத்தில் நிகழ்கிறது. இது எதுக்கு எங்கே நடக்காது? இது என்ன பேசணும்னு சொல்லும்போது கூட நான் சொன்னேன், பேசுறதுக்காக தான் கூடணும், நம்ம தான் கூட்டிட்டோம், அப்புறம் ஏன் பேசணும்? இனிமேல் ஊருக்கு போய் வேலையை ஆரம்பிக்க வேண்டியது தானே. ஊரில் வெறும் மூணு பேர் நாலு குடும்பம் தான் இருக்குது மொத்தமே, அது நம்ம தான் ஆயிரம் குடும்பம் இருக்கிறோம். ஆனால் இந்த ஆயிரம் குடும்பத்தை அந்த நாலு குடும்பம் வந்து நிர்வகிக்குது அப்படின்னா நம்ம ரெண்டாக பிரிஞ்சிருக்கிறோம்னு அர்த்தம். அப்போ இந்த ரெண்டாக பிரியிறது எப்போ ஒன்றாகுதோ, ஏன்னா நாம எல்லாம் பல வாரம் இருக்கிறோம், அவனுங்களாம் ஒன்றா இருக்கிறானுங்கன்றது தான் பிரச்சனை. அப்போது வெறும் மைனாரிட்டியாக இருக்கிறான் அவன், மெஜாரிட்டி அவன் நம்மளை மைனாரிட்டியாக மாற்றுறதுக்கான ஒரு அரசியல் வேலை நடக்குது இல்லை. இங்கே நடக்கிற இங்கே நிறைய பிரச்சனைகளை நம்ம பேசுகிறோம் இல்லை, இந்த பிரச்சனைகளை பற்றி நான் வந்து ஒருபோதும் நான் எனக்கு அக்கறையாகவே இல்லை. ஏன்னா இந்த துயரங்கள் எல்லாம் இந்த அரசாங்கம் நம்மளுடையது இல்லைன்றதுனால ஏற்படுறது. நமக்கான அரசாங்கத்தை நாம் கட்டமைக்காத வரை இது இருக்கும். அப்போ நமக்கான அரசாங்கத்தை நோக்கி போகிறது தான் நம்மளுடைய வேலை. அவன் அப்படி தான் பண்ணிட்டு இருப்பான். நமக்கான கவர்மெண்ட் எதுன்றதை நம்ம கரெக்டாக முடிவு பண்ணி அரசாங்கத்தை கைப்பற்ற முடியாது, அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது. எப்பொழுதுமே அதிகாரத்தை உருவாக்கத்தான் முடியும். பார்ப்பனர்கள் தனக்கான அதிகாரத்தை உருவாக்கி கொண்டார்கள், தமிழர்கள் இன்னும் தனக்கான அதிகாரத்தை உருவாக்கி கொள்ளவில்லை. அதான் எங்கள் பிரச்சனை. நமக்கான அதிகாரத்தை உருவாக்குவதற்கான வேலையை நாம் செஞ்சால் நமக்கான அரசாங்கம் உருவாகும். நம்ம அரசாங்கத்தில் நம்ம இதெல்லாம் பேச வேண்டிய தேவையில்லை. அவன் தான் நம்மகிட்ட வந்து அப்ளிகேஷன்ஸ் கொடுக்கணும், மனு கொடுக்கணும், அவன் எப்படி வாழணும், நம்ம அவனுக்கு என்னென்ன மாதிரிலாம் செய்ய உதவிகள் செய்யணுன்றது அவன் தான் கேட்கணும். இப்போ நம்ம கேட்டுக்கிட்டு கிடக்கணும், இது வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா இதை நம்ம கொஞ்சம் தீவிரமாக நம்ம யோசிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கான வேலைகள் பெரியவர்கள் செய்திருக்கிறாங்க, இருந்தாலும் நாம் கொஞ்சம் இதை யோசிக்கணும். ஏன்னா ஜாதி தான் வந்து இங்கே முக்கியமான பிரச்சனை. அது பார்ப்பனை எதிர்ப்பில் சாதி என்பது மிகவும் முக்கியமான ஒரு வேலை திட்டமாக இருக்கிறது. சாதியை ஒழிக்காமல் இங்கே நாம் பார்ப்பனை எதிர்ப்பதற்கான ஒரு முழுமையை எங்கள் அடைய முடியாது. அதனால தான் நீங்கள் கூப்பிட்ட உடனே நீல சட்டி அவுத்து போட்டு கருப்பு சட்டை போட்டுன்னுட்டோம். தொடர் நாங்களாம் ரொம்ப பெருசாக மதிக்கிற அன்பு செலுத்துகின்ற தோழர் திருமுருகன் காந்தி சொன்னார், இது அடுத்தது நீல சட்டை பேரணி நடக்கும், அடுத்து சிவப்பு சட்டை பேரணி நடக்கும்னு. கண்டிப்பாக அது நடக்கும். அதுக்கான வாய்ப்புகள் இந்த மாநாடு வந்து அவ்வளோ பெரிய நம்பிக்கைக்குரிய மாநாடு. இது தமிழகத்தில் சாதி ஒழிப்பதற்கான எல்லா வேலையும் இது செய்யும். அடுத்த முறை இந்த மாநாடு இந்த நாளில் நடக்கும் பொழுது இந்த மூன்று திருமணங்கள் 3000 திருமணமாக மாற வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். ஆணவ படுகொலைக்கு எதிராக சாதியை ஒழிப்பதற்கு சாதி மறுப்பு திருமணம் என்பது மிகவும் முக்கியமானதாக கருதுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. தமிழ உரிமை மீட்பு மாநாடு தந்தை பெரியார் கருஞ்சட்டை பேரணியை நடத்தி கொண்டுள்ள மார்க்சிய பெரியாரிய அம்பேத்காரிய சிந்தனைகளோடு இணைந்திருக்கின்ற பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்ட இயக்க பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று
பெரியார் ஏன் தேவை என்பதை பற்றி பலரும் பல்வேறு வகையில் சொன்னார்கள். எங்களை பொறுத்தவரை பெரியாரின் ஒரே தேவை என்பது இந்திய தேசியத்தினுடைய இரட்டை ஒடுக்குமுறையை, அதாவது சாதிய ஒடுக்குமுறையையும் தமிழ் தேசிய ஒடுக்குமுறையையும் எதிர்த்து நின்று களமாடிய மாபெரும் தலைவர் பெரியார். அவர் தமிழ்நாட்டிற்கு அத்தனை பேருக்கும் தேவை தேவை என்று தெரிவித்துக் கொள்வதோடு, இன்று தமிழின உரிமை மீட்பு மட்டுமல்ல தமிழின அழிப்பை தடுக்கின்ற மாநாடாக இந்த மாநாடு இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பதிவை மட்டும் சொல்லிவிட்டு செல்கின்றேன். அன்பு தோழர்களே, மே 22 தமிழின மறக்க முடியாதனால் தமிழர்களுடைய தலையிலே இரு தமிழர்கள் லட்சக்கணக்கான பேர் கூடினார்கள், மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள் சென்றார்கள், அங்கே வன்முறையில் ஈடுபட்டார்கள், வாகனங்களுக்கு தீ வைத்தார்கள். ஆதலால் கிட்டத்தட்ட 15 பேர் உயிர் பலியாக்கப்பட்டார்கள் என்ற உண்மையைத்தான் உலகத்தின் முன் நின்று அனைவரும் சொல்கிறார்கள், அரசும் சொல்கிறது, சாமியார்களும் சொல்கிறார்கள், இங்கே தமிழ்நாட்டினுடைய நடிகர் ரஜினியானும் சொல்கிறார். ஆனால் மே 22 அப்படி நடக்கவில்லை. தூத்துக்குடியிலே அமைதியாக அங்கே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள் 11:55 வந்த மக்களை 11:56 எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமல் காவல்துறை குருவி காக்காயை சுடுவது போல் சுட்டு தள்ளினார்கள். மக்கள் ஓடினார்கள். 11:59 தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து அத்தனை பேரும் மக்கள் வெளியேறிவிட்டார்கள். 12:00 மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை ஒட்டி இருக்கின்ற கண்ட்ரோல் ரூமில் இருந்து அந்த திருநெல்வேலி டிஐஜி வெளியேறுகிறார். 12:02 அங்கே செத்து துடித்துக் கொண்டிருக்கின்ற கந்தையாவை போலீஸ் போட்டோகிராபர் படம் எடுக்கிறார். 12:00 ஒரு 40 பேர் கொண்ட கும்பல் வருகிறது. உடனே அந்த வளாகத்தை வைத்திருக்கின்ற காவல்துறையினர் உடனடியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கும் கண்ட்ரோல் ரூமுக்குள்ளும் செல்கிறார்கள். அத்தனை பேரும் 40 பேரும் தீயை வைத்துக் கொண்டே செல்கிறார்கள். காவல்துறை துப்பாக்கியால் சுடவில்லை, கண்ணீர்ப்பு குண்டால் சுடவில்லை, தடியால் அடிக்கவில்லை. ஆனால் பழி போராட்டக்காரர்கள் மீது என்ஜிடி வரை அதைத்தான் சொல்லி வருகிறார்கள். எனவே இங்கே நடத்தப்பட்டது அனில் அகர்வாலும் மோடியும் சேர்ந்த இன அழிப்பு. அனில் அகர்வாலை கைது செய், வேதாந்தா குழுமத்தை உலகத்தின் கருப்பு பட்டியலில் சேர்த்து சேர்த்து என முழங்குவோம். வாய்ப்புக்கு நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழகம் கடந்த 4 5 புயல்களை சந்தித்துள்ளது. தமிழகத்தின் ஒவ்வொரு மாவட்டமும் சுற்றுச்சூழல் சிக்கலில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. நண்பர்களே, இந்த காலகட்டத்தில் நாம் மீட்டெடுக்க வேண்டிய நிறங்கள் கருப்பு, நீலம், சிவப்பு மட்டுமல்ல பச்சையும் சேர்த்துதான் என்று தருணத்தில் நான் நினைவிட்டு விரும்புகிறேன். சூழலியல் நீதியை உள்ளடக்கியதான் சமூக நீதி என்று இயங்குகின்ற அமைப்பு பூலை நண்பர்கள், நிச்சயமாக பெரியார் தொண்டர்களாக நாம் சூழலியல் நீதியை தமிழகத்துக்கு வழங்கும் என்ற உறுதியை கூறி வாய்ப்புக்கு நன்றி விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.